கேமரால இருந்து தண்ணிப்பட்டுச்சு நான் லைட்டா சொச்சு விடுதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு ரொம்பவே க்ரூஷியலான ஒரு டே. ஸோ என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி தான் வந்து புயல் கரையை கடக்க போகிறதா எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் தான் புயல் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வேறு லெவலில் இங்கே எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்ருக்கு. எல்லாருமே சேஃபாக இருங்க, வெளியில் யாரும் வராதிங்க, சேஃபாக வீட்டில் இருங்க எல்லாருமே. ஸோ இங்கேயே பாருங்கள். ஸோ வேறு லெவல் மழை காற்று இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் 1 hour 2 hours வந்து 40 to 45 kilometer வேகத்தில் காற்று அடிக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே சேஃபாக வீட்டில் இருங்க. ஸோ இந்த மாதிரி மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே வந்து மழையில தங்கறது கிடையாது. நம்ம வீட்டு வாசல் எல்லாமே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் யாருமே வெளியில் கெடுத்தாதீங்க. ஸோ கொஞ்சமாக இடம் கொடுங்க. ஸோ இந்த மழையில் அவங்க போகிறதுக்கான இடம் கிடையாது. ஸோ அதனால் உங்கள் வீட்டு வெளியிலேயே இன்கேஸ் உங்கள் வீட்டு வெளியில் ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் திருத்தி விடாதீங்க. ஸோ மழையில் போய் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவங்க இப்போ நம்மளாலேயே அந்த குருவெலாம் தாங்க முடியல. ஸோ எல்லோருமே ஹெல்ப் பண்ணுங்கள். காய்ஸ், அவங்க கிட்டே வந்து மழை எப்படி போயிது, காற்று எப்படிங்கிறது இந்த இடத்துல அடிக்கிறது நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம லென்ஸில் வந்து குட்டி குட்டி இடத்துல தண்ணியெலாம் தெரியுது எனக்கு. ஸோ வியூ கிளியாக கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. இருங்க, நம்ம கொஞ்சம் அப்படி மெயின் ரோட்டுக்காக போயிடலாம். இங்கே பாருங்க காற்று நமக்கு இந்த சைடில் அடிக்குது. இதான் இதுதான் தம்பளின் ஃபோட்டோ வைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லென்ஸில் தண்ணியாகி போச்சு. நான் போய் எல்லாம் லென்ஸு க்ளீன் பண்ணோம். No.